ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்னியில் ப்ராப்ளம், உப்பு சத்து அதிகமாக இருக்குது, உப்பு சத்து குறையணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 2/9/24 எடுத்த டெஸ்ட்டு 7.9 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 23/9 அந்த டேட்டில் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5.9 இருக்குது. இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெறும் வயிற்றில் ஒரே ஒரு சார் குடித்தா போதும், இது வந்து உப்பு சத்தோட அளவை வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக சாப்பாட்டில் நம்ம உப்பு சேர்த்துக்கக்கூடாது குழம்புல. அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த கரும் சொரக்காய், எந்த சொரக்காய் வேணால் எடுத்துக்கோங்க, இந்த சொரக்காய் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது. இதில் வந்து ஒரு துண்டு கட் பண்ணிவிட்டு அதில் அரை ஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அடித்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அதனோட லிஸ்ட்டு தான் இது. இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து குழம்புல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கக்கூடாது தான், ஆனால் சாப்பிடும்போது 4 கிராம் உப்பு, ஒரு நாள் ஃபுல்லாகவே சேர்த்து 4 கிராம் உப்பு வந்து சேர்த்துக்க சொல்லுவாங்க. அது வந்து டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான். மற்றபடி என்னென்ன சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரே அளவில் தான் இருக்கும். இந்த காய்கறி தான் சேர்த்துக்கணும் அப்படின்னா அப்படி தான் சேர்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அல்சருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடியே ரொம்ப அல்சர் இருந்ததுனால, எண்டோஸ்கோப்பிலாம் எடுத்து பார்த்ததுனால நான் இதை தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் இதில் ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நீர் பூசணிக்காய், வெந்தயம், மோர், தயிர் வந்து நம்ம மோர் அடிச்சுக்கிறோம். வெந்தயம் வந்து இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுலேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஆலிவ் தான், இதுவும் இது மாதிரி 1 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்தது இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் சாப்பிட்லாம். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்றது இது எல்லாமே, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்ணும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுவும் இல்லை அப்படின்னா தேங்காய் பால், 1 டம்ளர் பால் குடிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு வந்து நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் உப்பு போட்டு மோர் ஊற்றியும் சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியேவும் சாப்பாட்டோட 1 டம்ளர் சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடியது. இப்படி தான் வந்து நான் அல்சர் இருக்கும்போது சாப்பிட்டேன். இப்போ எல்லாமே கிளியர் தான். ஆனால் இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக காரம் சேர்த்துக்காதீங்க, கண்டிப்பாக டைமுக்கு சாப்பிட்ணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது எல்லாமே எடுத்துக்கிறது தப்பு கிடையாது, இது எல்லாமே ஒரே டைமில் எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரம் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா சாப்பிடக்கூடாது ஒரே நாளில், இது எல்லாத்துலேயுமே கலந்து சாப்பிடக்கூடாது. 1 வாரத்துக்கு தேங்காய் பால் சாப்பிட்றீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு நீர் பூசணிக்காய், 1 வாரத்துக்கு வெந்தயம், 1 வாரத்துக்கு தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி மாற்றி சாப்பிட்லாம். காலையில் 6 மணிலேருந்து நீங்கள் நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் எப்படி சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தான் நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் யூஸ் பண்ணது தான். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ரொம்ப அதிகமாக நம்ம காசு போட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுல எப்பவும் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான். மெயினாக என்னென்னா டைமுக்கு சாப்பிடுங்க, காரம் சேர்த்துக்காதீங்க. நீங்கள் வந்து அல்சருக்கு இப்போ டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா டேப்லெட்டும் சாப்பிட்லாம், இதுவும் சாப்பிட்லாம். அதிக நாள் இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம டேப்லெட் வந்து நிப்பாட்டிக்கலாம். நான் வந்து 1 மந்த்து தான் டேப்லெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இது மட்டும்தான், இந்த டயட்டில் தான் நான் சாப்பிட்டேன். 8 மாதம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நல்லாவே கிளியர் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே விடாமல் கண்டினியூஸாக வந்து நம்ம இது வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம சாப்பாட்டில் எப்போவுமே சேர்த்துக்கிற மாதிரி, இப்போ மோர் சாப்பிட்றோமா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 டம்ளர் மோராவது குடிக்கணும். அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்சர் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அல்சர் அதிகமாக இருக்குது, டேப்லெட் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீ சாப்பிடாதீங்க, டீ காஃபி தவிர்த்துருக்குங்க. அல்சர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் ரொம்ப நேரம் நம்ம எழுந்திரிச்சிருக்கோம் அப்படின்னா மிட் நைட்லலாம் ரொம்ப நெஞ்செலாம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும், பசிக்கும், அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அந்த சமயத்தில் சப்போட்டா ரொம்ப ரொம்ப நல்ல பழம்,
அது வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நெஞ்சு எரிச்சல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு படுக்கலாம். ரொம்ப நெஞ்சு எரிச்சலாக இருக்குது அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப பசிக்கும் அந்த டைமில், அப்போ வந்து நம்ம குழம்பு சாப்பாடெலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது அதை விடாதான் ரொம்ப காரம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப எரிச்சலை உண்டு பண்ணும். ஸோ அதனால் நைட்டில் மிட் நைட்லலாம் பசிச்சிச்சு அப்படின்னா நான் இதை தான் ஃபாலோ பண்ணினேன், நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது நீங்கள் அசைவம் சாப்பிட்றது, ரொம்ப காரம் சாப்பிட்றது அப்படிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அல்சர் சரியாகிறது ரொம்ப ரொம்ப சிரமம்தான். நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு காரமும் சுத்தமும் சாப்பிடாமல் அசைவமும் ஓரளவுக்கு காரம் இல்லாமல், கண்டிப்பாக காரம் இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான். அதுவும் கொஞ்ச நாள் தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே குணமாகும். இது குணமானதுக்கப்புறமும் நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ கண்டிப்பாக நெஞ்செலாம் எரிச்சலை ஆரம்பிக்க தான் செய்யும். அதனால் ஓரளவுக்கு நம்ம காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது தான். இதை நம்ம காரம் கம்மி பண்ணி எல்லாமே கூலிங் ஐட்டமாக சேர்க்கும்போது கண்டிப்பாக சளி பிடிக்கும் ஒரு சிலருக்கு, எனக்கு பிடிக்கல ஆனால் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சளிக்கு நீங்கள் தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், டேப்லெட் போட்டு தான் ஆகணும். அதுக்கும் நீங்கள் நீர் பூசணிக்காய் அதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்து ரெண்டு மிளகு சேர்த்துக்கோங்க, ஒரு 4 மிளகு அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சளி பிடிக்காமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம், ரொம்ப சளி இருக்குது அப்படிங்கிறங்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவே கண்டிப்பாக சளி பிடிக்கும். ஸோ நீங்கள் டேப்லெட்லேயே நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியதான். சளி இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்சர் வந்து குணமாகும். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எல்லாமே கூலிங் ஐட்டமாக சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சளி பிடிக்கும். ஸோ சளி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சளி பிடிக்கலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் இதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாமே கண்டிப்பாக கிளியர் ஆகும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமே டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லதே சாப்பிட்டாலும் கூட டைம் மீறி சாப்பிட்டிங்கன்னா அந்த நெஞ்சரிச்சல் வந்து அடங்கவே அடங்காது. ஸோ டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.